Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். ஒவ்வொரு வாரமும் வெட்னஸ்டே உண்டஸ்ல இன்ஸ்பிரேஷனல் சர்ஜரிஸ், இன்ஸ்பிரேஷனல் டாக்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் வெட்னஸ்டே உண்டஸ்ல நம்ம பார்க்க போறது இன்ஸ்பிரேஷனல் நீட் ஆஸ்பிரன்ஸ்ங்க. சோ இன்ஸ்பிரேஷனல் நீட் ஆஸ்பிரன்ஸ்னு யார சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நீட் ஆஸ்பிரன்ஸ்லாம் எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ்ல போய் சேர்ந்தாங்களோ அவங்கதான். அவங்க அத்தனை பேரும், அவங்க ஒவ்வொருத்தரும் இன்ஸ்பிரேஷனல் நீட் ஆஸ்பிரன்ஸ்னு நான் சொல்லுவேன். ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, அத்தனை பேர் போய் ஜாயின் பண்ணாங்க இல்லையா, சோ அவ்வளவு பேர் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா சீட்ஸை விட்டு கொடுத்துட்டு அவங்க போய் எய்ம்ஸ், ஜிப்மர் அண்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. எய்ம்ஸ் மங்களகிரிலாம் லாங்குவேஜ் தெரியாத ஊர்ல போய் படிக்க போறாங்க. அதே மாதிரி வேற வேற எய்ம்ஸ்ல கூட போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க, ஜிப்மர்ல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அவங்க தமிழ்நாட்டுல சோபிஸ்டிகேட்டடா ஜாலியா படிக்கலாம், கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்து படிக்கலாம். ஆனா அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொடுத்து வெளியே போய் எய்ம்ஸ், ஜிப்மர்ல படிக்கிறாங்க. அப்படி போய் ஜாயின் பண்ணவங்களுக்கு அதோட அருமை கொஞ்ச நாள்ல தெரிய வரும். கண்டிப்பா அவங்க இன்னும் உயரமான இடத்துக்கு போவாங்க. ஏன்னா எய்ம்ஸோட கோச்சிங், டீச்சிங் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் ஏதோடையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. அண்ட் அவங்க அப்படி சூஸ் பண்ணி போனதுனால, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சீட்ஸை விட்டு கொடுத்து போனதுனால பார்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அத்தனை பேருக்கும் அவங்க டாக்டர்ங்கிற ஒரு படிப்பை விட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு லைஃபே கொடுத்துருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கு எப்பவுமே நம்ம கடமைப்பட்டவங்களா இருக்கோம். அந்த எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கும் பிக்கஸ்ட் சல்யூட் அண்ட் தேங்க்ஸ் டு தெம். அண்ட் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரையுமே நம்ம பிக் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். காரணம் என்னன்னா, இவங்களை பார்த்து ஃபியூச்சர்ல நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர், 650 மேல வாங்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு இவங்க எல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள், இன்ஸ்பிரேஷன் ஆயிட்டாங்க. இனி வர பேச்சஸ்க்கு அவங்க ஒரு மோட்டிவேஷனலா இருப்பாங்க. ஆல்ரெடி தமிழ் ஸ்டூடெண்ட் அங்க எய்ம்ஸ் மங்களகிரியில இருக்காங்கப்பா, போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் நீட் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். அண்ட் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த 4 ஸ்டேட்ல இருந்தும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க அத்தனை பேருமே த்ரூ அவுட் அவர் கண்ட்ரி, கண்ட்ரியில இருக்கக்கூடிய நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ், INIs சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அங்க போய் படிக்கணும். அண்ட் அக்ராஸ் கண்ட்ரி இருக்கக்கூடிய டாப் மெடிக்கல் காலேஜஸ்ல சவுத் இண்டியன்ஸ் போய் சீட்ஸை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஆசைங்க. அண்ட் சவுத் இண்டியன்ஸ் இந்தியாவில எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் இருக்கணும். ஓகேங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு அபிஷியலா 60+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஈவன் அப் டு MCC மாப் அப் ரவுண்ட்ஸ்ல கூட எய்ம்ஸ் மங்களகிரில எல்லாம் குழந்தைங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. அவங்க தமிழ்நாட்டுல சீட் ஆல்ரெடி எடுத்திருக்காங்க, அதை ரிசைன் பண்ணிட்டு அவங்க போய் ஜாயின் பண்ண போறாங்க. அப்போ இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல நினைச்சு பார்த்தா அவங்களுக்கு எப்பவும் நன்றி உணர்வோட இருக்கணும். அவங்களுக்கு பிக்கஸ்ட் சல்யூட் நம்ம பண்ணணும். சோ இனி வர வருஷங்கள்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம்ஸ், ஜிப்மர்ல போய் ஜாயின் பண்ணணும். அக்ராஸ் கண்ட்ரி இருக்கக்கூடிய அத்தனை எய்ம்ஸ்லயும் நம்ம போய் சீட்ஸை ஃபில் பண்ணணும். அதனால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரானா அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த ஸ்டேட் கோட்டாவை கிளைம் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் ஓரளவு இறங்கி வரும். அதனால அந்தந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படிங்கறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சோ இந்த வர வெட்னஸ்டே உண்டஸ்ல நம்ம இன்ஸ்பிரேஷனல் நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் போய் எய்ம்ஸ், ஜிப்மர் அண்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்ந்தாங்களோ அவங்கதான் இந்த வருஷத்தோட இன்ஸ்பிரேஷனல் நீட் ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.